இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிற நம்முடைய அன்பின் தேவன் தாமே தம்முடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி வழி நடத்துவாராக. இன்று தினத்தின் தியானத்திற்காக எரேமியா 31:13-14 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நான் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று உன்னை ரட்சித்த உனக்காய் தன் ஜீவனை கொடுத்ததான கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய எல்லா துக்கத்தையும் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். மாத்திரமல்ல, நீ எவைகளின் நிமித்தமாய் சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டுக் கொண்டு இருந்தாயோ, எதிலெல்லாம் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றாயோ, அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி உன்னை தேற்றுகிறவனாய் இருப்பேன். நீ தேறுதல் அடையும்படியாய், மேன்மை அடையும்படியாய் உன்னை செய்கிறவனாய் இருப்பேன். என் சந்தோஷத்தினால் உன்னை நிரப்புகிறது மாத்திரமல்ல, என் ஜனமாகிய உன்னை என்னுடைய நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்படியால் சோர்ந்து போகாதீர்கள். இன்ற தினத்திலும் நீங்கள் போகிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனை முன்னிட்டு விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்த காரியங்களை உங்களுக்கு லாபகரமாய் ஆசீர்வாதமாய் தடைகளை நீக்கி போட்டு மேன்மையான நன்மைகளை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை நீர் கண்டதான தேவனா இருக்கிற, மனவேதனையை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிற, இது வரைக்கும் உடைய பிள்ளைகள் பட்ட சஞ்சலங்கள் போதும் ஆண்டவரே. நீர் அவர்களை தேற்றி ஆற்றி அவர்கள் துக்கத்தை மறந்து மக்கள் மகிழத்தக்கதான அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.